அஸ்லாம் வலைக்கம் என் ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ருஷி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவுமே சூப்பரான இறைச்சி சம்பல் ரெசிபி தான். இந்த இறைச்சி சம்பல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் ஊர் சைடில் ரொம்பவுமே ஸ்பெஷல், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு ரெசிபி. ஸோ நான் 100% ஷுவர் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் இறைச்சி சம்பல் இதுக்கு முதல்ல சாப்பிட்டு பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவுமே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த இறைச்சி சம்பல் ரெசிபியை நாங்கள் எப்படி ரொம்பவுமே சுலபமாக செய்து கொள்ளலாம்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹஜ் பெண்ணால் கழிச்சு ஒரு 2 days எடுத்த வீடியோ தான் இது. ஹஜ் பெண்ணால் டைமில் வந்துட்டு எங்கள் எல்லாருக்குமே வந்து அதிகளவான குர்பான ருச்சிகள் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்துட்டு நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணணும்னு சொன்னால் ஒன்று வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் காஞ்சி கிரச்சி செய்து வச்சுக்கொள்ளுவோம். அதுக்கு மேல் அதிகமாக நாங்கள் இது மாதிரி சம்பல் செய்து கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம். எங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி குர்பான ருச்சி வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து காய வச்சு வச்சுருக்கிறேன். இந்த காஞ்ச இறைச்சி யூஸ் பண்ணி தான் நாங்கள் இன்றைக்கி இறைச்சி சம்பல் செய்து கொள்ள போகிறோம். இதுக்கு முதல் வரைக்கும் நீங்கள் கேட்ட அல்லது நீங்கள் பார்த்துக்கிற ரெசிபி வந்து பச்சை இறைச்சியை வந்து அவிச்சிட்டு அதுக்கப்புறமா செய்கிற இறைச்சி சம்பல் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இது வந்துட்டு ரொம்பவுமே டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி. இந்த இறைச்சி சம்பல் செய்கிறதுக்காக வேண்டி நான் 1/2 கிலோ காஞ்ச இறைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 300 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன். நாங்கள் எடுத்துக்கிற இந்த வெங்காயத்தை எந்த அளவுக்கு தீன் ஸ்லைசஸாக கட் பண்ணலுமோ அந்த அளவுக்கு நல்ல தீன் ஸ்லைசஸாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இது மாதிரி நாங்கள் தீன் ஸ்லைசஸாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது எங்களுக்கு ரொம்பவும் குயிக்காகவே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணின பிறகு இது மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுக்கொள்ளுங்கள், அப்போ தான் எங்களுக்கு ஈஸியாக ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்ச பிறகு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கொள்ளுவோம். இது வந்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் நாங்கள் இதை வறுத்தெடுத்து கொள்ள வேணும். துருவின தேங்காய்க்கு பதிலாக கடைகளில் விற்கிற டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்து கூட நாங்கள் இந்த இறைச்சி சம்பளை ரெடி பண்ணி கொள்ளலாம். பட் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்து நாங்கள் இந்த இறைச்சி சம்பல் செய்யும்போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அல்டிமேட்டாக இருக்கும். தேங்காய் வந்து இந்த அளவுக்கு வறுபட்ட பிறகு இதை வந்து ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சு கொள்ளலாம். இப்போ வந்துட்டு அதே பேனில் வந்து நாங்கள் ஆனியன் பொறிக்கிறதுக்காகவே தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து கொள்ளலாம். எண்ணெய் சூடாகின பிறகு நாங்கள் மெல்லசாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் ஃப்ரை ஆகின பிறகு இதை ஒரு ஸ்டெய்னரில் எடுத்துட்டு நல்லா எண்ணெய் வடியை விட்டுருங்க. மேல்திகமாக இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்காக வேண்டி இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் அந்த எண்ணெயுமே வந்து ரிமூவ் ஆயிரும். இது மாதிரி நல்லா பரத்தி விட்ட பிறகு அதே எண்ணெயில் ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலையை வந்து இது மாதிரி சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஈரடிப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுங்கள். அப்படி ஈரமாக இருக்கும்போது சேர்த்திங்கன்னு சொன்னால் எண்ணெய் வந்து எங்களுக்கு தெரிக்கக்கூடியதாக இருக்கும். எண்ணெயோட கொதியெல்லாம் அடங்கிருச்சுன்னு சொன்னால் கருவேப்பிலை வந்து ஃப்ரை ஆகிடுது. ஸோ இதை வந்துட்டு நாங்கள் இப்போ ஒரு ஸ்ட்ரெயினருக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு பரத்தி வச்சுக்கொள்ளலாம். இப்போது அதே எண்ணெயில் நாங்கள் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற காஞ்ச இறைச்சி சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ரொம்பவுமே ஃப்ரை பண்ணிடாதீங்க, அப்புறமா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே ரஃப்பாக இருந்துடும். ஸோ அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ நாங்கள் பொறிச்சு எடுத்துக்கிற காஞ்ச இறைச்சி வந்துட்டு இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதையுமே டிஷ்யூவில் பரத்தி விட்டு கொள்ளலாம். நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா காஞ்ச இறைச்சி இது எல்லாமே வந்து நல்லா எண்ணெய் எல்லாமே வடிஞ்சு இந்த அளவுக்கு ட்ரை ஆகின பிறகு இனி நாங்கள் இறைச்சி சம்பல் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டேபிள்ஸ்பூன் மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கொள்ளலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. இது ரெண்டையுமே சேர்த்து விட்டுட்டு எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுக்கொள்ளுங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிற வெங்காயம், அது கூடவே ஃப்ரை பண்ணின கருவேப்பிலை, கூடவே வறுத்தெடுத்த தேங்காய், இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கொள்ளலாம். இறைச்சி சம்பல் ஃபுல்லாக ரெடி ஆகும் வரைக்கும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்கள்.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிற காஞ்ச இறைச்சியை சேர்த்து மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற நிறைய வீடியோஸை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்களோ தெரியல. ஸோ இனி வரும் காலங்களில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் தாங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவுமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இறைச்சி சம்பளக்குரிய எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு பாதி லெமன் எடுத்து அதோட சாறை வந்து புளிஞ்சு விட்டு கொள்ளலாம். அங்கே சேர்த்திக்கிற லெமன் ஜூஸ் வந்து எல்லா இடத்துலையுமே படுற மாதிரிக்கு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னு சொன்னால் ரொம்பவுமே சூப்பரான இறைச்சி சம்பல் வந்து ரெடி ஆகிடும். இது ஃபுல்லாக ரெடி ஆகும் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க. ஃபைனலாக எங்கள் ஊர் ஸ்டைலில் ரொம்பவுமே சூப்பரான இறைச்சி சம்பல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற ரொம்பவுமே சூப்பரான இந்த இறைச்சி சம்பல் ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிச்சிருக்குமேன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த இறைச்சி சம்பல் பற்றின கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் இதில் வந்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரிய வரும். ஸோ ரொம்பவுமே குறைவான எண்ணெய் சேர்த்து செய்திருக்கிறேன் இந்த இறைச்சி சம்பளை வந்து நாங்கள் ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்துட்டிருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை.